அதாவது 24ஆம் தேதி காலையில 6:00 ல இருந்து 6:30 காலக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க சந்திரகலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கீங்க வியாபாரம் ஓஹோனு நடக்கும் நான் அதிகமா பேசறதாக நினைக்காதீங்க உங்க அண்ணா ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க 5 ரூபாய் 50 ரூபாயா வச்சிக்கங்க கடைக்கு என்ன பேர் வச்சிங்க பத்தல் பத்தல் இங்க வந்துட்டேன் இங்க வா அம்மா நம்ம புதுசா கடத்துறதுக்கு ஊர்க்கான பையன் உங்களுக்கு தெரியுமா ஒரு பையன் வரக்கானோ நானும் அதே தான் அப்ப பிடிச்சு மண்டே போட்டு பிச்சிட்டு இருக்கேன் அண்ணே இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணும்னே நாம கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகையோ கூப்பிட்டு இருந்தா இன்னேர நம்ம கடையில கூட்டம் அற மாதிரி இருக்குமே இந்த ஐடியாவை நேத்து எங்கயோ ஒளிச்சு வச்சிருந்தேன் 4 லட்சத்திரலாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு இப்ப என்னயா பண்றதே இப்ப மட்டும் என்ன குடியா முழுகி போச்சு இன்னொரு நாளைக்கு திறப்புடா வச்சுப்போம் இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம் எப்படி பட்டாங்குச்சி தலையா உன் வாயில ஓமக்குச்சி போட்டு கொளுத்த முதல் நாள் கடைய மூடணுங்கறியே உருப்படியாடா நீ போடா आसपुत எங்க அண்ணன் சினிமா தியேட்டர் திறந்தானே நான் வீம்புக்கு இந்த ஹோட்டல திறந்தேன் காலையில இருந்து கடன்னு கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா நீ என்னன்னா நூத்து கணக்குல வடைய சுட்டுட்டாங்கற இப்ப என்னயா பண்றது இதுக்கு ஒரு தொழில் ரகசியம் இருக்குது எல்லாத்தையும் நீ தின்னு தீத்துறாங்கறியா சேர்ந்த ஒரு நாளிலேயே என்னுடைய ரகசியங்க பூரா தெரிஞ்சிட்டீங்களே பெரிய தங்கமல ரகசியம் போயா இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சே? எப்போ? என் முகத்துல தான் முடிச்சா? உன் முகத்துல தானே? உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதேன்னு. கேட்டால கேக்கலையே. எப்பா? ஊரு புற பார்த்துட்டா ஒரு ஈக்காக கொடுக்கணுமே. ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படுத்து ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ? டேய் வத்தல. என்னடா கல்லெல்லாம் வந்து இறங்குதே? ரோட் படுத்துக்கா இருக்கும். ஆஹா. டேய் சோட பட்டலா இறங்குதே? रोड पोरत के எதுக்கு சோடா பாட்டில அது தெரிஞ்ச நாயே உங்ககிட்ட பரட்டா போட வரேன் நாயா உங்க அண்ணா ராமசாமினா இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு நீ என்னடா அண்ணா உன்னால இந்த நாடே அவமானம் பண்ற மாதிரி நடந்துக்கறியா என்னங்க இன்னைக்கு இளங்க தமிழர்காக பந்து கடையே தர கூடாது இது உனக்கு தெரியாதா கடையே தரக்கலாமா தரக்க கூடாதான்னு யார் கேட்டியா அதாவது 24ஆம் தேதி காலையில 6:00 ல இருந்து 6:30 காலக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க நீயா மூடறியா இல்ல நாங்களே மூடட்டுமா நானே மூடிறேங்க டேய் येरा, येरे, ये लात उल्लेख तो भैया, मुड़े, 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 आने मुड़े लगा। कनकराज कफे, अरमियार फिर, कनकराज ना, कड़े जी के ना मुड़ी टिंगे, नींगे ना बनुंगे, चरक चुरकने धुंध रखा, अदा मुड़ी टिंगे, नाल कुर्जी कुर्जी यारे, गोविंदा ना चाहे। गोविंदा கொஞ்சம் உள்ள வரியா எதுக்கு திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷா நீங்க ஒரு ஆள் தான் ஐயோ இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வாயை திறக்காத ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா காலையில எந்திரச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன் மத்திய அரசுலயும் கிடையாது மாநிலத்திலயும் கிடையாது பேசாதே இன்னைக்கு நான் கேக்குற வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும். ஏப்பா ஏப்பா பக்கத்து வீட்டுக்கார பையன் என் தலையில மண்ணார் போட்டுட்டான் போ. பரா. ஏய் பரா உள்ள. என்ன அண்ணாச்சி லட்டு கிடைக்கீங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையா? இல்லங்க நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும். தலைக்கு ஒண்ணுன்னு கொடுத்தா கூட 100 லட்சம் மீறுமையா என்னங்க வம்பா போச்சு நமக்கு வெளியூருங்க நம்ம வீட்ல ஒரு விசேஷம் ஒரு 1000 லட்சம் தேவைப்படுது உங்களுக்கு சந்தேகமா இருந்தனா
அம்புரா அட்வான்ஸ் வந்துங்க நிஜமாவா சொல்றீங்க இப்ப வேணா சாயங்காலம் 4 மணிக்கு வரேன் பார்த்து பண்ணி வைங்க பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போறேன் வரட்டுங்களா மாஸ்டர் என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா யோ உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம் ஒரு 1000 லட்டு போடு 1000 லட்டா இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா யோ லட்ட போடியா புடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம் வாங்க இந்த வேஸ்ட் எவ்வளவு 80 ல இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கு 80 ல இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கா ரகத்துக்கு 3 வேஸ்ட் எடுத்து வைங்க இது என்ன புடவை ফুল வாயில் ஆஃப் ஆயில் அப்படியா ரெண்டு புல்லு ரெண்டு ஆஃப் ஒரு குவார்ட்டர் இந்த சடதுன எப்படி மீட்டர் 60 ரூபாய் அப்படியா ஒரு 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரா வேணா 1/2 கிலோமீட்டர் அண்ணாச்சி நம்மட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு நான் இங்க எடுத்தலாம் கணக்கு பண்ணி ரவுண்டா ஒரு 1000 ல கொண்டு நிறுத்திடுங்க நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அத செய்ய வேண்டியதானே இந்த வேலை நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும் நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபாய் பணம் வரணும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன் டேய் போயிட்டு வாடா தம்பிய நம்பலாங்களா சொந்த தம்பிங்க தங்க கம்பி கண்ணா பார்க்கல எடுத்துக்கோ இங்க பின்னாடி வா நான் சைக்கிள்ல இருக்கறேன் வா வா சுருக்கா வா அண்ணாச்சி வாங்க வாங்க மாஸ்டர் இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் அண்ணாச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா வந்து உட்கார்ந்து வாங்கிட்டு போயிடுங்களா ஒரு முக்கியமான வரையா போயிட்டு இருக்கேன் தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன் நீங்க தம்பி கிட்ட கொடுத்துறீங்களா சரி 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 அண்ணா அண்ணாச்சி 1000 கொடுப்பாங்க எண்ணி வாங்கிக்கோ கூச்சப்படாத சொல்றது புரியுதா ஒன்னு ரெண்டு குறஞ்சினா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன் எண்ணி வாங்கிக்கோ வரட்டுமா தம்பி வாங்க தம்பி பரவாயில்லைங்க அட வாப்பா வந்து உட்கார உட்காருங்க தம்பி உட்காரு தம்பிக்கு என்ன காபி டீயா இல்ல சோடா கலரா அதெல்லாம் ஒண்ணு வாங்க அதுக்காக நான் என்ன 1000 ல இருந்து குறைச்சல போற மாஸ்டர் தம்பி 1000 எப்படி எடுத்துட்டு போவ தம்பி வேணும்னா என் ஹோட்டல் பையன் அனுப்பி வைக்கட்டுமா வேணாங்க நான் ஜாப்ல ஜெயத்தின் போறேன் இந்தல லட்டு ரெடி எண்ணிக்கோ என்னங்க லட்டு ஆமா பா லட்டு 1000 எனக்கு துட்டு 1000 யோ துட்டுக்கு தானே லட்டு துட்டுக்கு தான் லட்டா அப்ப லட்டை வச்சு துட்டு 1000 அப்ப லட்டுக்கு துட்டு துட்டுக்கு தான் லட்டு டேய் துட்டுக்கு லட்டா லட்டுக்கு துட்டா ஐயோ அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்க கிட்ட துட்டு வாங்கி சொன்னாருங்க அவன்தான் உங்கட்ட லட்டை கொடுத்துட்டு மீதிக்கு துட்டை வாங்கி சொன்னான் அப்ப நான் ஏமாத்திட்டேனா அப்ப நான் உன்னை ஏமாத்துறடா அப்ப நான் ஏமாத்திட்டேனா அப்ப நான் உன்னை ஏமாத்துறடா ஷூ முதலாளி இதுல என்ன தொழில் ரகசியம்னா மொத்தத்துல உங்க ரெண்டு பேரியுமே அவன் ஏமாத்திட்டான் ஹே இங்க வா லைட் போட்டு தான் படம் காம்பேன் இஷ்டமா ஐயா லைட் போட்டு பார்த்தா படம் நல்லா தெரியாதுங்களா நல்லா தெரியுற இடத்துல போய் பாரு போடு நீ இதோட திவால் தான் அடி சார் போல சார் எஸ் லைட் போட்டு தான் படம் காட்டுவேன் இஷ்டமா எனக்கு லைட்டோட பார்த்தா தான் பிடிக்கும் சார் என்ன சாப்பிட போறீங்க ஸ்வீட் ஸ்வீட்டா மாஸ்டர் சார் ஸ்வீட்டா கவனி புதுசா மத்தியானம் முடிச்சது நான் வீடியோ கேட்டேன் முதலாளி வீடியோ பத்தி கேக்குறாரு சார் என்னங்க வீடியோ எங்க வாங்குனீங்க நமக்கு ஒன்னு வேணும் வாங்கி கொடுத்தா கமிஷன் கொடுப்பீங்களா சீப்பா வாங்கி கொடுத்துறேன் பேப்பரோட வா பேப்பர் இல்லாமலா நீங்க எப்படி வாங்குனீங்க 5000 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் என்ன மரேனா பேப்பர் இல்லாம தான் அப்படினா கடத்தல் சரக்கு தான் ஓஹோ அறிவு இருக்கா கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க நீ கடையில வச்சு காசு வாங்குற விட்டுருவாங்களா எல்லாம் என் நேரையா நீ கைய கொஞ்சம் காட்டு ஒரு பூ பேர் சொல்லுங்க மல்லிகைப்பூ 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க 1 காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க என் பையன் தான் என்ன எழுப்புவான் அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க அதுக்கு நான் என்னையா பண்ணணும் அது தானா நடக்கும் ஹலோ ஆண்டாளே என்ன சாப்பிட்டியா சாப்பிட்டேன் இன்ன குழம்பு மீன் குழம்பு எனக்கு வந்து தரக்கூடாதா
வெச்சு வந்தா நான் ஏன் பிறந்தே பாண்டியா டேய் நான் உனக்கு பெரியவ இல்ல ஏன்டா انا பாண்டியான கூப்பிட்டே நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன் உன் காதுல அப்படி கேக்குது ஓஹோ ஒரு வாட்டி கூப்பிடு பாண்டியா இன்னொரு வாட்டி கூப்பிடு பாண்டியா வப்பங்கட்ட போய் வட்டி வைக்கிறேன் கவலையே படாதம்மா சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன் என்ன சொல்ற போடுறா
காலி பண்ணிட்டு அடங்களே. இத்தனை பாத்திரம் கிலோ என்ன விலை எடுக்கிறீங்க? இத்தனை பாத்திரம் எடுக்கிறது இல்ல. எடுக்க வேணாம், விலையை மட்டும் சொல்லுங்க போதும். விலையா? கிலோ 30 ரூபா. 8 ரூபாய்க்கு தர வாங்கிறியா? 8 ரூபாய்க்கா? திருட்டு பொருளா? என்ன கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க? பொருள் எங்க இருக்கு? எத்தனை கிலோ தேரும்? 2.5 கிலோ இருக்கு. 1.5 காசு கொடு போதும். 1.5 கிலோக்கா? ஜாக்கிரதை கைட்டிக்கா. என்னடா பாக்குற? என்ன எல்லாம் நீயே அடிச்சிருக்கிற? எனக்கு கொடுனே இந்த பாடா. சீரட் குடிக்கிறது தப்பு. அதுல அனமுனை சீர் குடிச்சனா ஊர்க்காரங்க எல்லாரும் உன்னை போக்கிலே சொல்லுவாங்க. எல்லாம் பேன பொடிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குடுப்பியா? இந்த பிடி ஓ முன்னாடி உட்கார் சீர் குடிச்சனா பாக்குறவங்க எல்லாரும் என்ன தப்பா பாப்பாங்க. நான் ஓர்மா உட்கார் தம் அடிக்கிறேன். யாரா வந்தா சொல்லு. ஏன் என்ன பார்த்தா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதான் நீயே ஒத்துக்கிட்டிய பொறிக்கணும். அப்புறம் என்ன? சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போனோமா? என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? வாயத்தரம் சொல்ல. வாயில என்ன குளக்கட்டியா வச்சிருக்க? போஸ் குடுக்குற வராங்க. ஏய் பின்னால வண்டி எடுக்கிறேன், பிரிட்ஜ்ல முட்டுதான் பாரு. வாங்க. முட்டுதா? முட்டல வாங்க. இப்போ முட்டல வாங்க. நல்லா பாரு. முட்டிருக்கீங்க. வண்டி முட்டிடுச்சுன்னா உனக்கு சிரிப்பாடா? நீங்க மட்டும் போன வாரம் பார்த்த படத்துல ஒரு வசனங்க. நாம ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறத விட நம்ம மேல ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா அவங்க தான் மனசு கூடாம நடந்துக்குவாங்க. அப்ப முட்டாள்தனமா செஞ்சிருந்த வசனம் இப்பதாங்க எனக்கு முழுசா புரிஞ்சது. எப்பவுமே ஒரே பஸ்ஸையோ ஒரே பொண்ணையோ பின்தொடர்ந்து போக கூடாது. ஏன்னா பஸ்ஸும் பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நாம நல்லவன் நல்லவன் எத்தனை சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது. செத்தப்படதான் ஒத்துக்கும். நல்லவன உங்களை சந்திச்சனால மாப்பெரு நல்லத்துக்கும் தப்பிச்சேன். என்னங்க நம்மளை பிரிக்க இந்த உலகத்துல எந்த தடவை வந்தாலும் அதை நான் கண்டிக்கவே மாட்டேன். என்னங்க உங்களதான் என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? நேத்தே நான் உங்களை பார்க்க வந்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. எதுக்கு? இல்ல அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் ராத்திரி பூரா மல்லாக்க படுத்து யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொல்றதா சரியா படுது. நீங்க மல்லாக்க படுத்து யோசிக்கீங்களோ கூப்பிட படுத்து யோசிக்கீங்களோ அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. என்ன பத்தி யோசிக்க ஒரு பொண்ணு வேணும்? அந்த பொண்ணு நல்லாவே யோசிக்குது. நான் வரட்டுமா? கீதா ஏய் டச் டோன் கையிடு. பத்து பேர் எதிர்க்கவே உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னவ பழகுனதுக்கு அப்புறமா பிடிக்கலன்னு சொல்ல போற? இதெல்லாம் ஃபைட் பண்ண அன்னைக்கே சொல்லிருக்கணும். என்ன அடி? யாருக்குங்க? எனக்கு தான். போங்க போங்க, அந்த சிரிக்கி தான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருந்திருப்பாரான்னு பாத்துறேன். சிரிக்கி இருக்கிற சுருக்கு சுருக்குன பேசாதே, அவளுக்கு ரொம்ப ஈரமான நெஞ்சே இல்லாதவா அவளுக்கு நீங்க வக்காலத்தா? ஏண்டி இந்த காலத்து ஆம்பளைங்க மனசுல காலியவா இருக்கும்? முன்ன பின்ன யாராவது குடியிருந்தாங்களான்னு விசாரிக்கிறதுல கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருவீங்களே. யாரு நீங்க? எங்க மண்டசுல குடியிருந்தீங்களா? போடி கேட்டுக்கடி. என் மேல எவ்வளவு ஆசை இருந்தா அவர் என்ன டீ போட்டு கூப்பிடுவாரு. எங்க இன்னொரு நாலு தடவை டீ போட்டு கூப்பிடுங்க, அப்பதான் இவ்வளவு என்ன. ஏய் எப்படி ரோஹி? என்னடா இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எனக்கு எவ்வளவு வசதியா இருக்கும். ஏய் நீ போறது பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏகடா நாளைக்கு நீ எல்லாரையும் கரெக்ட் பார்த்து சொல்ற. ஏண்டா பெரிய பாண்டி ஒட்டாயில கூட்டம் ஜே ஜேன்னு வருதுன்ற, கல்லாப்பட்டியில காசு இல்லைன்ற, அது என்ன ஓட்டையா? ஏப்பா ஒருவேளை உள்ள போடுங்க கூட தடி தடியா பண்ணுங்களோ. அடிக்கடி நீ என் மவனுங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. அறிவு கட்டவன புதுசு புதுசா எவனவனே சேர்த்திய, அவெல்லாம் காச கல்லாவில போடுறானா வேற எல்லையாவது போடுறானா? இல்லையே இப்ப ரெண்டு நாள் நாலு டீ கொடுத்துட்டு இருக்கேன். நீயா
அப்போ ஒண்ணு ஒண்ணு சொல்ல முடியாது ஆமா உன் தம்பி எங்க நான் அவனை இப்ப தியேட்டருக்கு போய் சேர கிடையாது தியேட்டர் பக்க அவனும் இல்ல அப்படினா வேற யாரை சொல்றது பெரியப்பா ஆடா புது படம் வந்தா தான் உங்க அப்பனும் நீயும் முன்னால வந்து உட்கார்ந்துவீங்களே எங்கடா அவ எங்க அப்பன தான் கூடு போறேன் ஓடு ஓடு ஆ அதுல வேற கல்யாண பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு இந்தாயா அவனுக்கு வேணுங்கறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வீட்டுல உட்காந்து கொடுக்க சொல்லு.